ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கனவா ஃப்ரை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கனவாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இனி மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சீரக பொடி எடுத்துக்கலாம். நான் சீரகத்தை லைட்டாக தட்டி எடுத்திருக்கேன். கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டெல்லாம் சேர்க்கவே வேண்டாம். இது சேர்க்காமே நல்லா இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். பேன் நல்லா சூடானதும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கனவாவை சேர்த்துக்கலாம். கனவாவை சேர்த்தாச்சு. மூடி போட்டு இப்போ வேக விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி கனவால் வந்து லைட்டாக தண்ணி வந்திருக்கும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவு வேகட்டும். இந்த அளவு தண்ணியெல்லாம் வத்தி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக நம்மளோட கனவா மீன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.